السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا ومولانا محمد وآله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأحبابه وأقطابه وأوليائه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحكيم والقرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الأمين الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹின் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் குத்புல் அக்தா ஓதுல்லாதம் ஹியதீனி அப்துல் காதிர் ஜீரானி கத்தசுல்லாஹு சஃபஜீ அவர்களுடைய துவா பரக்கத்தும் ஏனைய நாதாக்கள் மகான்கள் அவுலியாக்களுடைய துவா பரக்கத்து அனைத்தும் நாம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் எப்போதும் பெறவுமாக. கணியத்திற்கும் மரியாதைக்குரிய சாதாத்மார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான இரவில், புனிதமான மாதத்தில், புனிதமான இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சஃபர் மாதத்தில் ஏராளமான மகான்களுடைய ஞாபகார்த்த நினைவு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. மாதியுர் ரசூல், ஆஷிகே ரசூல், சாஹிப் அல் வித்ரியா, சதகுத்துல்லா பானாஹிம் ரஹிமுல்லாஹு தஆலானு அவர்களுடைய முபாரக்கான உருஸ் 325வது உருசாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மறைவு சஃபர் மாதம் பிற 5 குத்துபு ஜமான் ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் உலில்லா நாஹிம் ரஹிமுல்லாஹு தஆலானு அவர்களுடைய 168வது நினைவு நாளாக இந்த சஃபர் மாதம் பிறை 14 அன்று இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய மகனார் சீத் முகமது சாரி ஒலியுல்லா நாயம் ரலியுல்லா தாலானு அவர்களுடைய முபாரக்கான உருஸ் 117வது உருஸ் தினமாக அவர் உருஸ் தினம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பாட்டனார் அல் ஆரிஃப் பில்லா அல் ஹாஜுல் ஹரமே உமரன் காதி நாஹிம் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் துல்காதா பிறை 14 224வது உருஸ் முபாரக் அவங்களுடையது. இன்னும் இந்த மாதத்தில் ஷேகுல் காமில் அப்துல் ரஷீத் தங்க நாஹிம் அவர்களுடைய உருஸ் முபாரக் பிறை 22 என்று கிடைக்கின்றேன். முஜத்திதே தீனமில்ல ஷாஹ் அகமது ரதா ஹான் வாசிரே ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய முபாரக்கான உருஸ் இந்த சஃபர் மாதம் பிறை 25. மௌலானா அசையீது ஜப்பார் மௌலானா நாஹிம் அவர்கள் உடைய உருஸ் முபாரக் இந்த சஃபர் மாதம் பிறை 14. இவ்வாறு ஏராளமான அவுலியாக்கள் நாதாக்களுடைய உருஸ் தினமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இதில் பிரதானமாக குத்புல் ஜமான் ஷேக் அப்துல் காதர் தைக்கா சாஹிப் உலில்லா நாஹிம் ரஹிமஹுல்லாஹு தஆலாவுடைய உருஸ் முபாரக்கை புனிதமான குத்புபா மன்சிலில் கணியத்திற்கும் மரியாதைக்குரிய ஷேக் நாயும் அல்ஹாஜ்
ஜலீல் முஹியுதீன் தபாலல்லாஹு ஹயாத்தஹும் செல்லம் அல்லாஹு தாலா மத்தல்லாஹுல் ஆடி அவர்களுடைய இஜாசத்தின் பிரகாரம் இங்கு புனிதமான இந்த இடத்தில் நாம் உருஸ் முபாரக்கை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவர்கள் தைக்கா சாஹிபுல்லாஹ் நாயகம் ரலியல்லாஹு தாலா அவர்கள் சதுபுத்துல்லாப்பா நாயகம் ரலியல்லாஹு தாலா அவர்கள் மறைந்த சபர் பிற ஐந்தில் தான் இவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். இவர்கள் சிறு வயதிலேயே குர்ஆனை மரணம் செய்தவர்களாக கடைசி அவர்கள் மறைவு வரை ஏறத்தாழ 81 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதுவரை மறக்காத முறையில் ஞாபகமான இருந்தவர்களாக அந்த குர்ஆனை முழுவதையும் அவர்கள் உள்ளத்திலே பதிவு வைத்தவர்களாகவே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய கல்வியை ஆரம்பமாக அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய குத்புத்தஹர் அல் ஆர்ஃபு பில்லா உமருல் காதிரி அல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அவர்கள் கற்றார்கள், படித்தார்கள். அதற்கு பின்பு லொகவி என்று சொல்லக்கூடிய முகமது ரபே ஆலிம் அவர்கள் லொகத்துகளில் ரொம்பவும் திறமையானவர்கள், இலக்கண இலக்கியத்தில் மிகவும் பாண்டித்தம் பெற்றவர்கள். அத்தகைய பெருமானார் அவர்களை லொகவி என்பதாகவே பட்டம் சுற்றப்பட்டு அழைக்கப்படுகின்றது. அவர்களிடத்தில் இவர்கள் கல்வி கற்றார்கள். அரபு தமிழில் அகராதியை ஆரம்பமாக கண்டுபிடித்து அதை வெளியிட்டவர்கள் லொகவி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். மேலும் இவர்கள் உயர்ந்த கொஞ்சம் உயர்வானவர்கள், தாடி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பிறருக்கு மத்தியில் வக்காராக இருக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றவர்களாக, பிறர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக, அத்தகைய நிலைமை உள்ளவர்களாக தைக்கா சாஹிபு உள்ளதானாக அவர்கள் இருந்திருக்கிறார். மஞ்சளும் வெள்ளையும் புதுநம் கறந்தவர்களாக, நிறம் உடையவர்களாகவும் சிவப்பு நிறம் உடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அரபியிலையும் தமிழிலும் பாண்டியத்தும் பெற்றவர்களாக ஏராளமான கவிதைகளை அவர்கள் படித்திருக்கிறார்கள். அரபியில் அவர்கள் முக்கியமான ஒரு கவி அஹமதுல்லா பைத்து என்று சொல்லப்படும். இந்த அஹமதுல்லா பைத்தை இஷ்கோடு ஆஷிக்கோடு எங்கள் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ரௌதா ஷரீஃபில் நின்று அதை அவர்கள் படித்தார்கள். அதுவே ஆஷிக்கே ரசூலாக, மாதிகே ரசூலாக இருக்கக்கூடியவர்களாக அந்த கவியை பார்த்தவர்களே நிச்சயமாக அந்த வைத்தை படித்தவர்கள் பார்த்தவர்கள் அவர்களை பற்றி புரிந்து கொள்வார்கள். அத்தகைய நிலைமை உள்ளவர்களாக தைக்கா சாஹிபு உள்ளதானாக ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார். மேலும் இவர்கள் சித்தீக்கி அபூபக்கர் சித்தீக்கனாக ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களாக, ஷாபி மதஹபை பின்பற்றியவர்களாக, காத்ரியா தரிகாவினுடைய ஷேகாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். காயல்பட்டினத்தில் ஊரில் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரஹம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வம்சவழிகள் தான் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. சாதாத் மார்கள் இருக்கின்றார்கள், மௌலானாக்களும் இருக்கின்றார்கள். அதிகமாக இருக்கக்கூடியது சித்திக் வம்சத்தை சார்ந்தவர்கள். ஹிஜ்ரி 228 முஹம்மது ஹர்ஜி நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
மிஸ்ரிலிருந்து அவர்கள் காயல்பட்டினத்து விஜயம் செய்திருக்கிறார்கள். காயல்பட்டினத்தில் அந்த நேரத்தில் அது ஒரு துறைமுகமாக இருந்திருக்கிறது. ஏராளமான கனிவர்க்கங்கள், அதிலும் பிரதானமாக மாதுளம்பழம், திராட்சைப்பழம், இதுகள் அதிகமாக விளைச்சல் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இவர்கள் 228 ஹிஜ்ரியில் வருகை தந்து அதோடு அவர்களோடு ஏராளமான மகான்களும் வருகை தந்து இந்த ஊரிலே அவர்கள் குடியேறி அதிலிருந்து ஏராளமான பிச்சிலங்கள் உருவாகி அந்த பிச்சிலங்களில் படிப்படியாக வாரிசு வாரிசாக வந்து மிக முக்கியமானது பற்றி நாம் குறிப்பிடுகின்றேன். அதில் வந்தவர்கள் ஷேக் அலி நுஸ்கி நாகிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களுக்கு பேர் ஷேக் அலி அவருடைய பேர், ஆனால் அவருடைய லக்கப் பட்ட பெயர் நுசுக்கி. நூன் சீனுக்கு பேசு குரானில் இன்ன சராதி ஓ நுசுக்கி என்று வருது. இந்த நுஸ்கி, அந்த நுசுக்கிங்கிறது நல்ல அதிகமான இபாதத்துகள் வணக்கங்கள் செய்யக்கூடியவர். வணக்கங்கள் அதிகமாக செய்கிறதின் காரணத்தினால் அவர்களுக்கு நுஸ்கி என்பதாக பட்டம் சூட்டப்பட்டு அந்த நுஸ்கி என்பதாகத்தான் அவர்களுக்கு விளங்கும். அவர் பேர் ஷேக் அலி நுஸ்கி நாகிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களுடைய தந்தை அகமது நாகிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அகமது நாகிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு வயதில் அந்த குழந்தையை நுஸ்கி நாகிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏறத்தாழ 2 வயசு 3 வயசுக்குள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் ஊருடைய பழக்கம் என்ன என்றால், காயல்பட்டினத்தில் மாறிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஆய்வு காலத்திலேயே இப்போ இந்த பழக்கம் இருக்கிறது, கடற்கரைக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போவார். சில பிள்ளைகளை கடலில் அந்த மண்ணில் நிப்பாடு நடக்காத பிள்ளைங்க நிப்பாட்டினா அது கொஞ்சம் காலத்தில் நடந்தோம். இந்த நிலையில் அவருடைய தந்தை அவர்கள் இவர்களை சிறு வயசில் அந்த 2 வயசு நடக்கக்கூடிய அந்த வயசில் அவரை கூப்பிட்டு போகின்றார்கள். நான் விளங்குறதுக்காக வேண்டிய நான் சொல்கின்றேன். மாறு இருட்டான உடனே, அப்போ அந்த எலக்ட்ரிக் கரண்ட்லாம் இல்லையே, அப்போ அந்த நேரத்தில் இருட்டு, இருட்டான அந்த நேரத்தில் இவர்கள் அந்த மாறுபடி நேரத்தில் அந்த பழைய காலத்தில் அப்படி மாறுபடி அங்கே தொழுவாங்க. அந்த தொழில் அந்த காலத்தில் அங்கே மஸ்ஜித் ஈமான் கூட பள்ளி கூட இருந்துச்சு. சஹாபாக்கள் 5 சஹாபாக்கள் அங்கே அடங்கியிருக்கிறாங்க. இப்படி உள்ள நேரத்தில் தொழுதுட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் பக்கத்தில் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு இவர்கள் தொழுகின்றார்கள். இந்த குழந்தை என்ன செஞ்சது, அப்படியே இந்த தண்ணியை கண்ட பிள்ளைகள் ஓடும் இல்லை, சிறு குழந்தைகள் 2 வயசு 3 வயசு பிள்ளைகள்லாம் அங்கே இங்கே தண்ணி இருந்தால் தண்ணி பக்கம் போகும். இவங்க தொழுகையில் இபாதத்தில் அப்படின்னு இருக்கிறதுனே எல்லாம் விலாயத்துடைய பெற்றோர்கள் நாதாக்கள் மகான்கள் அப்படியே அல்லாஹு அக்பர் என்று தக்கிப்பு கட்டி அப்படியே லயித்திருந்துட்டாங்க தொழுகையில். மாறுபடி தொழுகை இந்த புள்ள அப்படியே கடல் ஓரம் போயிட்டு அப்படியே போயிடுச்சு, கடலுக்குள்ளே போகல, கரை ஓரம் அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இங்கிலாந்துக்காரன் ஒரு வந்தான். அப்போ அந்த கப்பலில் வரக்கூடிய காலம், கப்பல் துறைமுகம் இருப்பதனால கப்பலில் வர்றது போகிறது ஆள்க்கு வர்றது அவன் பார்த்தான். ஆனால் ஒரு பிரகாசமான ஒரு பிள்ளையாக இருக்குதே, 2-3 வயசு பிள்ளையாக இருந்தாலும் அந்த புள்ளை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது, நூறாணியத்து ஜொலித்துக்கிட்டு கொண்டே இருக்குது, ரொம்ப பிரகாசமாக ஒளிமயமாக இருக்குது, ரொம்ப பிரகாசமாக இருக்குதேன்னு சொல்லி போட்டு அவன் ஓடி வந்தான். ஓடி வந்து பிள்ளையை தூக்கலாம். சில பிள்ளைகள் வந்து முரண் அடிக்கும் அழுவும் அழகு நம்ம தேடும், சில பிள்ளைகள் யார் கூப்பிட்டாலும் போயிடும். இவர் பார்த்தார், பார்த்தாலும் பிள்ளையை தூக்குனார். பிள்ளையை தூக்குனா பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப பசந்தாக இருக்குது பிள்ளை, ரொம்ப பசந்தாக இருக்குது பிள்ளை, ரொம்ப அழகான பிள்ளையாக இருக்குதே சொல்லிட்டு அங்கேயும் பார்த்தார். யாருமே இல்லை, அவர் கண்ணுக்கு யாரும் தென்படலை. இந்த பிள்ளை ரொம்ப தூரத்தில் போயிட்டு தானே பார்த்தார், அங்கேயும் பார்த்தார், ஒன்றும் இல்லை. அவர் நேராக இங்கிலாந்துக்கு கொண்டு போயிட்டார். அந்த கப்பலில் ஏற்றிட்டு பிள்ளையை கொண்டு போய் ஆச்சு. பாப்பா பார்க்குற தொழில் பார்த்து பிள்ளையை காணும். ஏன் விளையாட்டுறவங்களுக்கு அது இருந்தாலும் சரி இல்லாத போனாலும் சரி ஹயாத்தம் மோத்தம் எல்லாம் ஒன்று தான் அவங்களுக்கு, எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் தான். ஹயாத்தாக இருந்தாலும் சரி மூத்தாக இருந்தாலும் சரி அதை பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்க.
பார்த்தாங்க பிள்ளைய பார்த்தா பிள்ளை இல்லை சரி அருமை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான். விலாங்க குழப்பம் இருக்கும் இல்லை பிள்ளைய காணாம் பிள்ளைய காணாண்டு பிள்ளைய காணாம் இவர் நேராக கொண்டு போயிட்டு இங்கிலாண்டு கொண்டு போய் பல வருஷம் காலமாக கிட்டத்தட்ட ஒரு 16-18 வயசு வரைக்கும் பிள்ளை நல்ல தற்பியத்தை வளர்த்து நல்ல இங்கிலீஷ் ஆங்கிலம் நல்லா பேசக்கூடிய முறையில் அந்த பிள்ளைய நல்லா அழகான வளர்த்து சில மார்க்க கல்விகள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கிட்ட சொல்லி அதை கற்றுக் கொடுத்து பின்னால் அவர் வாரார் பிள்ளைக்கு பெரிய வயசாகிட்டு வந்து அவங்களுடைய பெற்றோர்களை கண்டுபிடிச்சி பெற்றோர்களை பிள்ளைய ஒப்படைச்சாச்சு. இந்த நுஸ்கிங்கிற பிள்ளைய சேகரி நுஸ்கி என்ற பிள்ளைய அவங்களுடைய பெற்றோர்களிடத்துலேயே ஒப்படைச்சாது. எப்படி ஒரு பிள்ளைய வந்த உடனே அது பிள்ளை வளர்ந்த உடனே அது ஒரு பிரகாசமாக இருக்குது. பிள்ளை ரொம்ப பசந்தாக இருக்குது, சிறு வயசுலேயே பசந்து அதுக்கு மேலே சில பிள்ளைகள் வளர வளர ரொம்ப பசந்தாக இருக்குது. அது விநாயகத்திர பிள்ளை தானே ரொம்ப பசந்தாக இருக்குது. எல்லோரும் ஊர் பூரா அங்கே காட்டி கொண்டு கெஞ்சி ரெண்டு கடைசியில் ரொம்ப கொண்டாட்டம் பெண்ணாக கொண்டாட்டம் போல் அது போல் அந்த பிள்ளையனால அதோடு அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க தந்தையாரம் நல்ல மார்க்க கல்வி கொடுத்து அரபியில் அதில் இதில் எல்லாம் படித்து கொடுத்தாங்க. கடைசியில் பெரிய மகானாக ஆகிட்டார். அதுக்கு பிறகு அவருக்கும் நுஸ்கின்னு அவர்களும் பட்டம் வந்து அந்த நுஸ்கியிலிருந்து வரக்கூடியவர் இந்த நுஸ்கி அவர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பெற்றதில் ஆம்பளை பிள்ளை 3 பிள்ளை. அதில் அலாவுதீங்கிற ஒரு பிள்ளை, ஏன்னா அகமதுங்கிற ஒரு பிள்ளை வாப்பா பேர் வச்சுக்கிட்டாங்க. ஏன் வாப்பா பேர் காயல்பட்டினத்தில் முதல் பிள்ளைகளில் வாப்பா பேர் வைப்பாங்க, ஏன்னா அதுக்கு பிறகு உமா பேர் வைப்பாங்க. அதுக்கு அந்த அடுத்த பிள்ளை வரும்போது பெஞ்சாயிரு வாப்பா பேர் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பிறந்த இருந்தாலும் அந்த பெஞ்சாயிரம் உமோட பேர். இது பழக்கம், 4 பிள்ளைகள் பிறந்ததுக்கு பின்னால் தான் அடுத்த பேர்களை வைப்பாங்க. அப்போ இந்த வாரிசு விளங்குறதுக்காக வேண்டி இன்னாரில் மகன் இன்னாரில் மகன் இன்னார் இன்னாரில் மகன் இன்னாருன்னு விளங்குறதுக்காக வேண்டி ஊரில் ஆதி காலத்திலேயே அந்த 500-800 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த பழக்க வழக்கம் இருக்குது. பேர் வைக்கிறதுக்கு அது சாலிகாரன் நல்லடியார்கள் நல்ல ஆட்களை தெரிஞ்சு வச்சு அதுக்களோட பேர் வைக்கணும். சும்மா கண்ட கடைய பேர்களையும் அவங்கள ஒரு இங்கிலீஷில் அடிப்படையில் வேறு எஃப்பில் வரணும் எம்மில் வரணும் என்னில் வரணும் அப்படி தான் இங்கே நடக்குது. பேர் வைக்கிறது அப்படி பேர் வைக்கணும். அது பேர் வைக்கிறதுக்குதே தஸ்மியத்து வைக்கிறதுக்குது அதிலேயே இருக்குது. யார் வசம் இவங்க சொல்லியிருக்காங்க பூசிமா நாங்கிறது இருந்தாலும் பையன் நீதி மாத்தம் இவங்க தஸ்மியத்தின்னு ஒரு பைத்திய படிச்சிருக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ வல்லமையும் திறமையும் எனக்கு இருக்கிறது என்றால் அருமையனாயும் செல்லந்தாவும் அலைவு செல்லம் அவருடைய திருநாமம் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது அதனால தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பேர் வைக்கிறதுலையும் பேருலையும் என்ன இருக்குது. அதேபோல் ஹசனுல் பசரின் ஆயுர்வதி இருந்தா தாரா அவர்கள் பிறந்த நேரத்தில் அவருடைய பெற்றோர்கள் நேராக வந்து அந்த நேரத்தில் அமீருல் மோமின் உமர் ஹப்தாப் ஆயுர்வதி இருந்தாருடைய ஆட்சி காலம் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறான். அவர் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த பிள்ளைய சின்ன பிள்ளை அந்த பிறந்த பிள்ளைய எடுத்துகிட்டு போகிறாங்க. அழகான பிள்ளை, லட்சணமான பிள்ளை, பிரசந்தான பிள்ளை. இந்த பிள்ளையை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அமீர் மோமின் வந்து இருந்தா தாரான் அவர்களிடத்தில் பிள்ளையை ஒப்படைக்கிறாங்க. பேர் வைக்கிறதுக்கு பேர் வைக்கிறாங்க. பார்த்தாங்க அங்கே பார்க்குறாங்க இங்கே பார்க்குறாங்க கொஞ்சிறாங்க முத்தமிடுறாங்க. எவ்வளோ அழகான பிள்ளையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, பசந்தாக இருக்குது, நூறாணியத்தாக இருக்குது என்பதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. யார் அமீர் மோமினின் உமர் ஹத்தாப் ரதி அல்லா தாலான்னு சொல்லிட்டு பேர் ஹசன். இந்த அளவுக்கு ஹசன் அழகானது ஹசன் அவன் பசர் அதெல்லாம் பசரையும் வந்துட்டு அப்போ ஹசன் என்பதை அதுக்கு பின்னால் என்ன அந்த பிள்ளை பெரிய மகான் ஆகிட்டான். அதுகளை அறிவிக்க அதுகளை அறிவிக்கவும் அது செய்யவும் இது செய்யவும் பெரிய ஒரு மகானாக விலாயத்தை பெற்ற பெரு நாதாவாக ஹசனுல் பசரின் ஆயுர்வதி எந்த ஆகத்தாலும் அவர்கள் ஆகிவிட்டார். எதற்கு நான் சொல்கின்றேன் என்றால் பேர் வைக்கிற ஆளும் இதான ஆளாக இருக்க வேண்டும். பேரும் சஹாபாக்கள் பேர், அவுளியாக்கள் பேர், நாதாக்களுடைய பேர், அவங்களுடைய பேர் வைக்கும்போது அதற்குரிய ஒரு சக்தி, அதுக்குரிய வாய்ப்பு, அதுக்குரிய இது எல்லாம் அந்த பிள்ளைக்கு ஏற்படும். அதற்காக வேண்டி தான் பழைய காலத்தில் அந்த பேர்களையும் அப்பட பேர் அந்த பேர் இந்த பேர்களை வைப்பாங்க. இந்த நிலையில் அந்த நுஸ்கியன் தாத்தாலான ஒரு 3 குழந்தைகளை, ஏன்னா அப்போ முதல் குழந்தை அந்த அலாவுதீன் அந்த குழந்தையிலிருந்து வந்தவர்கள் தான் அதுக்கானது எனக்கு வாரிசாக வரக்கூடிய அவருக்கு பின்னாலே அவருக்கு பின்னாலே வந்து 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 வரக்கூடியதில் தான் ஷேக் அப்துல் ஹாசன் வந்தாங்க, ஷேக் ஹுசைன் வந்தாங்க, மஹமூத் வந்தாங்க, இப்படிலாம் வராங்க. அந்த பேரில் வராங்க வாரிசில் அப்படியே வந்து 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 குறைஞ்சது நமக்கு ஒரு 4-5 தலைமுறையாக தெரியணும். யாரும் சிலவங்களுக்கு வாப்பாட வாப்பாவும் தெரியல, சரிமையாக வாப்பாவும் தெரியாமல் இருக்கலாம், வாப்பாட வாப்பா வாப்பாட வாப்பாலும் தெரியாது. குறைஞ்ச ஒரு 4 தலைமுறையாவது நம்ம விளங்கியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும்.
ஏன்னா அப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, கூட்டாளிமார்கள் அல்லது ஏதாவது படங்கள் இருந்தால் அவங்களுடைய பேர் அவங்களோட தந்தை பேர் அதுக்கு தெரியுமே தவிர இங்கே குடும்பத்துடைய பேர்கள் தெரியாது. இந்த கிரிக்கெட்டு அவனுடைய பேர்கள் சொல்லுவாங்கோ, அதில் அவங்களுடைய பேர்கள் என்னென்ன, அவனுடைய பேர் அவனோட இதுகள் அவனோட வம்சங்கள் அவனுடைய என்னென்ன நடப்புகள் அவனுடைய சரித்திரத்தையுமே சரித்திரமே சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆனால் நம்ம குடும்பத்துடைய சரித்திரங்கள் குடும்பத்துடைய இதுகளை ஒன்றுமே தெரியாது. ஏன்னா சரி இருக்கட்டும், இந்த நிலையில் அந்த அலாவுதீனுடைய வாரிசிலிருந்தே வரக்கூடிய இதில் தான் ஷேக் அப்துல் காதர் வந்து அதுக்கு பின்னால் தான் சீதனா குதுபுத்தார் ஒமர் காதிரி காங்க நாயகம் இருந்தார், அவருக்கு பின்னால் தான் தெக்கா சாஹிப் இருந்தார் நாயகம். அப்போ இதெல்லாம் எங்கேயிருந்து வந்து ஹல்ஜி நாயகம் அவங்க மிஸ்லிருந்து வந்தாங்களே, இந்த ஹல்ஜி நாயகத்துடைய இதிலிருந்து வரக்கூடியது வந்தான் நுஸ்கி, வந்து நுஸ்கிலேருந்து இங்கே பிரியுது. அதேபோல் நுஸ்கியில் அகமதுன்னு வருது இல்லை, அவங்களுக்கு பேர் மூணு மக்கள், அந்த அகமதுங்கிற பேரில் வரக்கூடிய பிள்ளைகள் தான் பூவார் நூஹோலி இருந்தா, பூவார் நூஹோலி இருந்தா வைக்கிறாங்க இல்லை, பூவார் அடங்கியிருக்கிறாங்க நூஹோலி இருந்தா. அதேபோல் அங்கே இந்த பெரிய முத்துவாப்பா ஒளி இருந்தா, பெரிய முத்துவாப்பா ஒளி இருந்தால் நாயகம் வந்து இருந்தா தாளானும் இவர்கள்லாம் இருந்துக்கிட்டு அந்த வம்சத்தில் வராங்க. அதுலேருந்து அந்த பெரிய சேகனா சின்ன சேகனா சைலா தெருக்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் அதில் அந்த இதில் அகமதுங்கிறதுல வராங்க. ஏன்னா இப்போ இந்த அலாவுத்தீன்லேருந்து வரக்கூடியவர்கள் தான் இவங்க, அதுபோல் சூவியாதத்து இவங்கள்லாம் அதுலேருந்து வரக்கூடியவங்க தான். அதில் எங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த நுஸ்கிலேருந்து பிற எத்தனையும் கிளைகள் பிரிஞ்சுட்டே வருது. அதேபோல் எகையாண்டு குழந்தை அது அதுக்கும் அந்த எல்லாம் இது எல்லாம் அவுளியாக்கள் தான், எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை, பெரும்பெரும் குத்துமார்களாக அவுளியாக்களாக நாதாக்களாக தான் இருந்தாங்க. அதேபோல் சுலைமான் ஒளிந்தார் ஆங்கிலம் இல்லாத்தாலும் அவர்களுடைய என்ன மக்கள் அஞ்சு பேர், அந்த அஞ்சு பேரும் அவுளியாக்கள் தான். ஏன்னா அவள் அஞ்சு பேருமே அவளை அதில் நடுவுள்ளவங்க தான் சகத்துல்லா அப்பா ரெண்டு தாத்தாலாம். சகத்துல்லா அப்பாவுடைய இது வந்து அவங்களுடைய அப்பா பேரை தான் வச்சுக்குது, சதக்கு நெய்னாண்டு சுலைமாவளிந்தா நாயத்துடைய வாப்பாவே சதக்கு நெய்னா, சதக்கு நெய்னா அவங்களுடைய பேரை தான் தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு மகானுக்கு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாப்பிள்ளை பாலம் சாமிங்கெல்லாம் எல்லாம் இதில் வரக்கூடிய ஆள் தான். ஏன்னா அவள் அந்த சதக்கு நெய்னான்ங்கிறவங்க வந்து குத்துபு யார் ஷாவுல் ஹமீது நாடகை நாயம் குத்துபு மஜீத் ஷாவுல் ஹமீது நாயம் ரதியல்லாஹுத்தாலானும் அவர்களிடத்தில் பையத்தை பெற்றவங்க. சதுத்துல்லாப்பா நாயம் ரதியல்லாஹுத்தாலானும் அவருடைய வாப்பா அவருடைய வாப்பா சதக்கு நெய்னாங்க யாற்று பையத்து குத்துபு மஜீத் ஷாவுல் ஹமீது நாயம் ரதியல்லாஹுத்தாலானும் அவர்களிடத்தில் பையத்தை வாங்கணும். பையத்தை வாங்கி அவங்களுக்கு நல்ல ஹிதுமத்துக்கு செஞ்சு, சாதாரண ஹிதுமத்தில் ஹிதுமத்தில் பயங்கரமான ஹிதுமத்துகள் செஞ்சாங்க, அவங்களோடு ஒட்டியிருந்தாங்க. அப்படி இருக்குமா அந்த நேரத்தில் ஊருக்கு காயப்படுத்தும் வந்திருக்கிறாங்க, சாதம ஆண்ட நாயம் ரதியல்லாஹுத்தாலானும் ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அது அது இந்து எதிரி ஒன்பதாவது நூற்றாண்டு அந்த வந்திருப்ப சுலைமான் வலிந்தாருடைய தந்தை அவர்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ சுலைமான் வலிந்தாருடைய தந்தையாகிய சதுக்கு நயனா நாயம் ரதியல்லாஹுத்தாலானுமா இவர்களுக்கு ஹிதுமத்து செஞ்சு இது செய்திருந்ததுனால ரொம்பவும் அவங்களுக்கு உகப்பாகி துரியமாகி என்ன செஞ்சாங்க, உள்ளிடத்துல வரக்கூடிய அவ்வளோ பேரும் அவுளியாக்களாகவே வருவாங்கன்றான். உங்களுடைய பிறப்பு வரக்கூடிய வம்ச வழிகள் இருக்குது எல்லாம் பெரும்பெரும் குத்துமார்களாக அவுளியாக்களாக நாதாக்களாக மகான்களாக இருந்திருந்தாத்தாலும் அவர்களாக வருவார்கள் என்று குத்துபு மஜீத் ஷாவுல் அமீது நாகமதி இல்லாத்தாலானவர்கள் ஆசீர்வாதம் செய்திருக்கின்றார்கள். அந்த ஆசீர்வாதம் செய்த அந்த துவா பரக்கத்திருக்குதே அந்த பரக்கத்து தான் இதுவரைக்கும் பெருவிரும் அதே உள்ளவங்க தான் நம்ம ஹசரத் நாயகன் சொல்லமுல்லாத்தாலான் மதுல்ல அவரும் அதில் உள்ள இதில் தான் வராங்க. அது சாதாரணமானவர்கள் இல்லை, அவங்களுக்கு வரக்கூடிய ஆட்கள்லாம் பெரும்பெரும் இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னால் எடுத்தண்டா பெரும்பெரும் குத்துமாரெல்லாம் இருக்கிறாங்க, அவுளியாக்களாக இருக்கிறாங்க. அதில் அந்த அரபிக் இதில் பாண்டித்துவம் பெற்றவராக சாதாரணமானவர்கள் இல்லை, என்ன இருமலை ஹக்காய்க்கு இருமலை துண்ணி இதுகள் பெற்றவர்களாக, என அதுலேயும் ஆத்மீய ஞானங்கள் பெற்றவர்களாக, அதனுடைய கிதாபை ஓதினவர்களாக, தசவுடைய ஞானத்தை பெற்றவர்களாக, இன்சான் காமியில் ஓதினவர்களாக, இன்சான் கான் பரிபூர்ணமான மனிதர். ஸோ சாதாரணமாக இங்கே இன்சான் காலையில் என்னென்ன யாருக்கும் தெரியாது, இன்சான் காமியுடைய கிதாபு ஓதுனது சாதாரணமாக ஓதையலை, அதுக்குள்ளே திறமையாக அதுக்குள்ள சக்தி அதெல்லாம் விலாயத்துள்ளவங்களும் தான் செய்ய முடியும். சிவஹரத்து நாயகம் கூட அப்துல் கரீம் ஹரத்து நாயகம் ரதியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஓத காலத்தில் பொதுக்கடியில் ஓதுகிற காலத்தில்
ஒரு சில ரெண்டு மூணு மாணவர்களுக்கு தான் ஓய்வு கொடுத்தாங்க. தனியாக அறையில் வச்சு அந்த இன்சான் காமியில் ஓய்வு கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுக்கல, எல்லாத்துக்கும் அது விளங்க சக்தி இல்லை. இன்னென்ன இதுகள் இருந்த திறமை இருந்தால் தான் இந்த கிதாபை பெறட்டணுண்டு. எஹியா உலமத்தின் கசாலி மாமன் ஆகிய ரதியல்லாஹு தஆலாவும் அவர்கள் கோர்வு செய்த அந்த கிதாபை கூட இன்னென்ன ஃபன், அரபியில் எத்தனையோ ஃபன் இருக்குது, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. அந்த ஃபன்னில் இன்னென்ன இதில் தேர்ச்சி இருக்கணும், திறமை இருக்கணும். இன்னென்ன இதில் திறமை இருந்தால் தான் அந்த கிதாபையே பார்க்க இல்லைன்னா பார்க்க முடியாதுன்ட்டாங்க. இல்லைன்னா அவனுக்கு எல்லாம் குழப்பமாக தெரியும். இந்த காலத்தை மூணு பார்த்த குழப்பம் சொல்கிறான்னு இல்லை, ஏன் அவனுக்கு அந்த இது இல்லை, அந்த அறிவு ஞானங்கள் இல்லை. அது அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அதில் அந்த அப்படி வரக்கூடாது, இது இப்படி வரக்கூடாது, ஏன்னா அது அதில் என்ன பிழை இருக்குது. அவனே பிழை உள்ளவன், அவனுக்கு என்னைக்கு அவன் அவன் அந்த இது அந்த ஞானங்கள் இல்லை, அந்த விளிம்பு இல்லை. விளிம்பு இல்லாட்டா சும்மா இருக்கணும், ஏன்னா அது குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஆனால் அதுக்குள்ளே இலும்பு இருந்தாண்டா ஏன்னா எழுந்து பேச முடியும், அதுக்குள்ளே இலும்பு இல்லை, அதனால் பேசவும் இயலை. சரி இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிலையில் அந்த இன்சான் காமி தசவு ஞானங்களை பெற்றவர்களாகத்தான் அந்த 100, 50, 70 வருஷத்துக்கு முந்தின வாழ்ந்த அவர்கள் மகான்களாக குதுமார்களாக இருந்தாலும் ஆத்மீக ஞானங்கள் பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த துவா யார், குத்புன் மஜீத் ஷாஹுல் அமீதன் ஆகிறது எந்தாவதாலானோ அவங்க துவா பெறது. இப்போ இதில் பார்க்கும்போது எல்லாமே அவுலியாக்கள் நாதாக்கள் நிறைந்தவர்களாகத்தான் காயல்பட்டது. அதான் சொல்லிக்கிறான் தக்கியா சாஹிப் உள்ளதானாங்கிறது இல்லாத்தாலானு சொல்லியிருக்காங்க. அந்த முகதும் வழியில் அடங்கியிருக்கு 12,000 அவுலியாக்கள் அடங்கியிருக்கிறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போ அங்கே அதே போல் இந்த பெரிய பள்ளி அங்கே இங்கே எல்லாம் பார்க்கும்போது ஏராளமாக அவுலியாக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த ஊர் வந்து கொஞ்சம் அழிஞ்சு ரெண்டாக வந்திருக்கு, சில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 1000 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அந்த மஸ்ஜித்தில் ஈமான்னு சொல்லுவோம், பள்ளி வேறு இருக்காங்க. மஸ்ஜித்தில் ஈமானுங்கிறது என் பள்ளி வந்து அந்த கடலோர பக்கத்தில், அது கோஸ் மர இதுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பக்கத்தில் தான் அதில் அந்த பள்ளி இருந்து. அந்த பள்ளி இருக்கிறத யார் சொன்னாங்க, கண்ணனூர் புகாரி தங்க நாயமதி இருந்தாத்தாலும் அவங்க ஷேகாக இருக்கக்கூடிய அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா யார் அம்பா நாயமதி இருந்தாத்தாரானோ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா உமரந்து இருந்தாத்தானோ அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, சொன்ன செய்தியை அம்பா நாயகத்தில் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவில் முதல் பள்ளி காயல்பட்டினம் தான். காயல்பட்டினத்தில் இந்தியாவில் இந்தியாவிலேயே முதல் பள்ளி காயல்பட்டினம். சில வந்து கேரளான்னு வச்சுருக்காங்க, கேரளா 1921 அங்கே பள்ளி. ஆனால் அதே நேரத்தில் இங்கே காயல்பட்டினத்தில் வந்த அந்த பள்ளி வந்து 1909 தான் காயல்பட்டினத்தில் பள்ளி. அப்போ 1909 சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க சஹாபாக்களை. அந்த சஹாபாக்கள் இல்லாத்தாலும் வச்சுருக்காங்க, அந்த மீசான் கல்லாம் இருக்குது. அவங்க சொல்லியே மறந்துட்டா, இப்போ 2 வருஷத்துக்கு முந்தி தான் நினைக்கிறேன் இருந்துட்டு அந்த தோண்டும்போது கொள்ளும்போது பள்ளி இது அப்படி பூமி கீழே. அப்போ அவங்க வந்து எதில் சொன்னாங்க, கஷ்பில் சொல்கிறாங்க, புகார் தங்க நாயகந்தா தாலானு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் கஷ்பில் சொன்னதே இப்போ என்ன செய்து பார்க்குறாங்க. அப்போ அதில் பள்ளி, அது வேறு பக்கத்தில் பார்த்தா மீசான் கல்லுகள் இருக்குது, சிலதில் எழுதப்பட்டிருக்குது, சிலதில் மங்கி இருக்குது. அந்த வருஷத்தை பார்க்கும்போது 1909 அதில் போட்டிருக்கு, சிலது தெளிவாக இருக்குது. சரி, அப்போ அந்த சிறப்புக்குரிய ஒரு ஊராகத்தான் காயல்பட்டினம் அமைந்திருக்கு. முன்னே வேறு ஒரு பேரெலாம் இருந்து கடைசியில் அப்படியே வந்து காயல்பட்டினம் வந்துட்டுனிங்க பேர். அதுக்கு இத்தனையே பேர் இருக்குது. சித்திக்கு தான் அபுபக்கர் நாயம் சித்திக்கு நாயம் அமீர் மொமின்தாத்தாரான் அவருடைய வம்சத்தில் வந்த கலிஜ நாயம் ரத்தியந்தாத்தாரான் இருக்கிறாங்களே, அவங்க கலிஜ நாயம் ரத்தியந்தான் அவர்கள் அங்கே 228 அப்போ பள்ளி கட்டினது, பெரிய பள்ளி ஜும்மா பள்ளி. ஜும்மா பள்ளி ஊரில் காயல்படுத்தல, அது அது 1000 வருஷம் ஆயிட்டு, 1000 வருஷம் ஆகியும் அது நல்ல மாதிரிலாம் இருந்து. இப்போ சமீபத்தில் 2-3 வருஷமாக தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் லேசான ஒரு மாற்றம் இருக்குது. தவிர எல்லாம் கருங்கல்னால அவங்க கட்டியிருக்கிறாங்க. அவங்க கட்டும்போது 30 அடி நீளம் 30 அடி அகலத்தில் தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க. அதற்கு பின்னால் சுல்தான் ஜமாலுத்தீன் என்பவங்க வந்தவங்க தான், அதுக்கு ஒரு 400-500 வருஷத்துக்கு பிறகு வந்தவங்க அதை பெரிய பிரமாண்டமான ஒரு பள்ளியாக, பெரிய பள்ளியாக அவங்க இழுத்து கட்டியிருக்கின்றார்கள். இப்போ இவங்கெல்லாம் எங்கே அடங்கியிருக்கிறாங்க, அங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க. அவங்க மீசான்லாம் அங்கே இருக்குது, கல் மீசான் கல்ல வருஷங்கள் கட்டுறது ஒன்று எல்லாம் அதெல்லாம் அங்கே இருக்குது. எதுக்கு சொல்கின்றேன்னா, நமக்கு கொஞ்சம் ஓரளவு விலங்குறதுக்காக வேண்டி, இது எந்த பரம்பரையும் சார்ந்தவர்கள் இதுக்கெல்லாம் சிறுசலாக இருக்குது. சும்மா சாதாரணமாக அட்ரஸ் இல்லாதது இல்லை,
மௌலானாமார்கள் சாதாத்மார்கள் அவங்க அட்ரஸ் இருக்குது. அட்ரஸ் இல்லாதது இல்லை, பரம்பரை அங்கிருந்து அந்த நாயிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்து, அந்த அலைஹி சைதுனா உமர் அபுல் கத்தாம் ரதியல்லாஹு அவர்களுடைய வாரிசாக வரக்கூடியவர்கள் அட்ரஸ் உள்ளவர்களாகவே சிலிசிலா உள்ளவர்களாக சிலிசிலா அந்த அட்ரஸ் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். இத்தகைய ஒரு வம்சத்தை சேர்ந்தவர்களாகத்தான் நம்ம குத்துபு ஜமான் தைக்கா சாஹிப் ஒளிந்தான் ஆகும் வந்து எந்தாவது தாராகவும் அவர்கள் இருந்திருக்கிறார். இவர்கள் சிலேடையாக பேசக்கூடியவர்கள் ஒன்றா, சிலேடை சிலேடைன்னா இந்த மாதமும் பேசுவாங்க, ரெண்டு கருத்துள்ளதாகவும் பேசுவாங்க. அப்போ ஒரு டைமில் பேசுனாங்க, அந்த அப்துல் காதருடைய மிதி இல்லாட இந்த அப்துல் காதர் குதி என்னான்னு கேட்டேன். குதி எது அந்த அப்துல் காதருடைய மிதி யார், குத்புபு நாயம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மிதி, அவருடைய முத்தரை இவங்களும் இருக்குது. அதனால தான் இவருக்கு இந்த எங்களுக்கு எனக்கு இந்த கூத்து இந்த வல்லமையும் திறமையும் சக்தியும் ஏன்னா அந்த இல்ஹாமும் அதேபோல் வந்துட்டு ஆத்ம ஞானங்களும் இதுகள்லாம் ஏற்பட காரணம் என்ன, குத்புபு நாயம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மிதி இருக்குது, அதனால் இந்த குதின்னு சொல்கிறான். அப்போ அத்தகைய ஒரு சிறப்புக்குரியவர்களாக தைக்கா சாஹிப் ஒளிந்தான் ஆகும் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த நேரத்தில் ஹிதர் முகமது ரதியல்லாஹு அவர்களும் ஒரு ஆள், பெரிய ஆள், சாதாரண ஆளும் இல்லை, அப்துல்லா மௌலானா நாயகம் ரதியல்லாஹுடைய ஹலீஃபாக்கல்ல ஒன்று, அதுபோல் செய்தி முகமது சாஹிப் ஒளிந்தான் ஆகும் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு தைக்கா சாஹிப் ஒளிந்தாவுடைய மகனார் இருக்கின்றார்களே அவர்களும், அப்துல்லா மௌலானா நாயகம் ரதியல்லாஹு பாக்தாதி நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹலீஃபா உள்ள ஒரு ஆள். இவங்க தான் மஹதராவை கட்டினது, காதிரி யாத்திரைக்காக பரத்துவதற்காக வேண்டி காயல் பண்ணதுக்கு வந்து அந்த தரிக்காவை பரத்தினவர்கள் அப்துல்லா மௌலானா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய ஹலீஃபாக்களில் ஒரு ஹலீஃபா வந்து ஹிதர் முகமது நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹிதர் முகமது நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹாதர் பைத் அவர்கள் கௌரவம் செய்தார். ஹாதர் பைத்துடைய மகிமை தெரியாமல் அவனு சொல்லுவான், இது என்ன இஷுக்கு ஆகிட்டு அப்படி ஆகிட்டு சொல்லுவான். அப்போ அதனுடைய இது என்னன்னு விளங்க தெரியாது, அது எதிர இல்லாமலையும் அதிலையும் அவங்க படித்தவன். அந்த ஹிதர் முகமது ஆலிம் அவர்கள் உள்ளத்தில் நினைச்சாங்க, அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாங்க தைக்கா சாஹிப் ஒளிந்தான் ஆகும் ஏன்னா குத்துபு நாயத்தில் மிதி இருக்குது, மிதி இருக்குது, அதெல்லாம் இந்த குதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இது என்ன அதை பார்க்கணுமே, அதெல்லாம் ஒரு வயசுக்குள்ளே முன்பின் ஆட்கள் தானே தமாசம் பண்ணுறது பேசுகிறது எல்லாம் உண்டு, தைக்கா சாஹிப் ஒளிந்தாலும் அப்படிலாம் பேசுவாங்க, தமாசெல்லாம் பேசுவாங்க, பார்ப்போம் என்னாடி பார்த்தாதான் நமக்கு விளங்கும். அப்போ சரின்னு அது தைக்காவுக்கு போகிறாங்க. இப்போ மகதரா ஜாவியா இதெல்லாம் வந்து 150 வருஷம் தான் ஆகுது, ஆனால் தைக்கா வந்து 250 வருஷம் ஆச்சு. சாஹிப் அப்போ தைக்காக்கிதே அது இப்போ உள்ளதில்லை, ஏன் 216 வருஷம் ஆச்சு, 224 வருஷம் யாருட உமரும் காது நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உருஸ் முபாரக்கிக்குதே இப்போ வந்து 224, 100 வருஷத்துக்கு பிறகு வருது. சவுத்துல்லாப்பா அவர்கள் இது வந்து 325, 100 வருஷத்துக்கு பின்னால் இவங்களது 224 ஆனதுனால அதை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி அவங்க போகிறாங்க. போன உடனே தைக்கார் உட்காந்துருக்கிறான், உட்காந்துருக்கும் போய் அவர் சும்மா காரை இருப்பாங்க இல்லை தைக்காசு பண்ணியிருந்தா நாயன் அந்த நெட்டையும் ஒன்றாதுனே போனோடனே கிட்ட இங்கே நெருங்கின உடனே ஏதா அவர் உடுப்பை கலட்டுறாங்க, கலட்டி பார்த்து முதுக பாகன்னு கொடுக்குறாங்க, அப்படியே முத்து முகந்தான். எதுவும் கஷ்டப்பில் விளங்கிட்டோம் அவங்களுக்கு, கஷ்டப்புள்ளவங்க தானே, கஷ்டப்பில் அவங்களுக்கு தெரிய வந்துட்டு ஆஹா இவர் இதுக்குத்தான் வராரு, எந்த நோக்கமும் இல்லை, நம்ம குற்றாளி வராரு, நம்முடைய குதிராயத்துடைய மிதியை அந்த முத்திரையை விநாயகத்துடைய முத்திரையை பார்க்கணுங்கிறதுக்கு அந்த நோக்கத்துக்கு தான் அவர் வாராருன்னு நினச்சி அவங்களுடைய சட்டையை அப்படியே கலட்டி கொடுத்தான், பாரப்பா பாரப்பா அவர் அப்படியே முத்தி வந்தார். அந்த அளவுக்கு உள்ள நாயம் அவர்கள் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்திலேயே சௌரமீத ஆண்ட நாயம் இருந்திருந்தாத்தாலும் ஏன் அவங்களுடைய இதில் உள்ளவங்க தானே இவங்க, அவங்களுடைய இஜாதி பெற்ற ஆசீர்வாதம் பெற்றவங்க தானே, சனிமாவுடைய தகப்பனார் சதுக்க நேரம் அவள் இருந்தாத்தாலான் அவருடைய ஆசீர்வாதம் கூறினதுனே அதிலேருந்து வந்தவங்க தானே, சதுக்கப்பாவுடைய பிள்ளையுடைய ஹதீஜ் நாய பிள்ளையுடைய பேரப்பிள்ளை தான் ஒம்பர் இருந்தாலும் அவருடைய மகன் தான் தைக்காசா விழுந்த நாயம். ஆனதுனால அவங்கள ஜியாரத்துக்கு அடிக்கடி போகிறது, போகிறது எப்படி போயிருக்கிறான், நடந்தே போகணும்னு போயிருக்கிறான். சில சமயங்கள் தையில் அறுந்து உண்டு, பூமியை சுருக்கி கொடுக்கப்படுது, பாய் இருக்குது அப்படி சுருட்டுனா அது முதல் கடைசிக்கு வந்துடும் அப்படி சுருட்டும்போது, அதனால தையில் அறுந்துங்கிறது பூமியை சுருட்டி கொடுப்பது,
இங்கே இருக்கிறவங்க மக்கால் இருக்கலாம், மக்கால் இருக்கிறவங்க காயப்படுத்தி இருக்கலாம், மக்கால் இருக்க சிலோனில் இருக்கலாம், சிலங்கால் இருக்கலாம், இப்படி இங்கே இருக்கிற இந்த இங்கே பல ஊர்களுக்கும் போகலாம். அப்போ அப்படி இருந்தும் கூட நடந்து போகணுடு குத்புல்லா அக்பர் ஃபதுல்லா ஷா அபுல் ஹசன் அலியின் ஷாஜினா அவர் இருந்தால் தான் அப்படியே ஷாதுலா ஊருக்கு போகுது. அதில் தான் அவங்க பிறந்த ஊர் இல்லை, ஷாதுலாங்கிறது அதில் இருந்ததுனால தான் ஷாதுலின்னு பேர் வந்தது. ஏன்னா அப்போ அங்கே போகும்போது கோவேர் கழுதியில் தான் போகிறான், கோவேர் கழுதியில் அவன் விட்டுட்டு போனவன். ஆனால் கோவேர் கழுதை எழுதிக்கிட்டு தான் தரமாட்டாங்கிறான், அடையில் ஏறணுப்பா இல்லைன்னா சில அற்புதங்கள் சுருக்கம் அற்புதம் காட்டுனதுனால சரின்னு ஏறினா அடுத்தட்டு வந்துட்டு அடுத்தட்டு அங்கே வந்துட்டு நினைச்ச ஊருக்கு வந்துட்டு சாதுலா என்ற ஊருக்கு வந்துட்டு. ஆனால் அதே போல் அது தையல் அறுன்னு சொல்கிறது, தையல் அறுந்து செய்யக்கூடிய சக்தி இருந்தும் கூட. அதே போல் ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்க படையோடு போனாங்க, ஏன்னா நடந்து போகிறதும் உண்டு, ஏன்னா அதில் எடுத்த தையல் அறுதுனையும் உண்டு. அதுக்கான தையல் அறுது இல்லைன்ற அர்த்தம் இல்லை, அதோடைய அற்புதமும் செய்யக்கூடிய சக்தி வாய்ப்பு இருந்தும் கூட சிலவங்க அப்படி போவாங்க. அதே போல் இவங்க கால்நடையா இந்த காலத்தில் போகிறதே கஷ்டம், வான வசதி அது இதெல்லாம் இருக்குது, இருந்து நடந்து போகிறதுன்னா அது ஒரு கஷ்டம்தான். ஏன்னா இப்போ அந்த பழைய காலத்தில் எப்படி ரோடு எப்படி இருக்கும், இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாலண்டா 150 வருஷம் ஆச்சு, 150 வருஷத்துக்கு முன்பது அவ்வளோ 160 வருஷம் ஆச்சு ஒரு, இப்போ அதுக்கு முன்னால் அவங்க நடந்து போகிறதண்டா எப்படி இருக்கும், அந்த கரடு முரடான பாதை. அப்போ அது எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் அவங்க வந்து நடந்து போய் ஜியாரத் செய்யக்கூடியது எந்த நோக்கமோ அந்த நோக்கத்துக்கு தான் போகிறது. இப்போ சிலவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போகிறேன்னா முதல்ல நம்ம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதா ஷரீஃப் முபாரக்கை ஜியாரத் செய்ய போகணும், சந்திக்க போகணும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகணும், அந்த எண்ணத்தில் தான் போகிற. அப்படி தான் மாதிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தானே போனான், அப்படி பல கனவுகள்லாம் கண்டாங்க. ஆனதுனால அந்த எண்ணத்தோடு போகிறது, சிலவங்க வந்த வழியில் அப்படி போகிறோமா நான் வந்து அதுக்கான ஜியாரத் செய்யுது. இப்போ இங்கே எத்தனையோ ஜியாரங்கள் இருக்குது, அப்படி போகிற போயிட்டு இருக்கும்போது போகிற இதெல்லாம் வருதா, அப்போ அப்படி சேரது அது இல்லை, அந்த எண்ணத்தோடையே போகிறது. நாயம் சொல்லந்தாலே சொன்னால் அவனுடைய முபாரக்கான உம்ரா போகிறேன் உம்ரா போகிறேன்னா நாயம் சொல்லந்தாலே சொன்னால் அவளுக்கு ஜியாரத்துக்கு போகிறேன்னுக்கணும். அப்போ ஜியாரத்து இதுதான் வச்சு தான் உம்ரா, நாயம் சொல்லந்தாலேஸ் தான் உம்ரா, நாயம் சொல்லந்தாலே தான் ஹஜ்ஜு, ஹஜ்ஜு வச்சு நாயம் சொல்லந்தாலேஸ்னே இல்லை, இதெல்லாம் நாயம் சொல்லந்தான் அவளுக்காக இதெல்லாம். அப்போ அந்த எண்ணம் இருக்கும்போது எல்லாம் அதில் அடைக்கிறோம். அதே போல் இவங்க அதே எண்ணத்தில் தான் அவங்க போய் ஜியாரத்து போய் போகிறாங்க. இந்த அளவுக்கு பலவிதமான அற்புதங்கள் எல்லாம் காட்டினவர்கள் தான் தைக்கா சாஹிப் ஒளிந்தானாயும் வந்து எல்லாவும் நிறைய அவர்களுடைய விஷயங்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாத்தாகக்கூடிய கட்டது அந்த நேரத்தில் கூட எல்லாம் ஃபுல் சேவ் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் ஃபுல் சேவ் எல்லாம் பண்ணி கிளியனாக இருந்து அந்த மூத்துக்கு ரெடியாக சில மூத்த அப்படியும் இல்லை ரெடியாக இந்த நேரத்தில் மூத்தாறுது, மூத்து அறிந்து மூத்தாறுது, சும்மா லேசாக மூத்தாறுதில்ல, அறிந்து மூத்தாறுக்கு அது பெரிய வேலை, சும்மா லேசான வேலை இல்லை. அதுக்குள்ளே ரெடியாக இருந்து சபர் பெற 14 வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அவர்கள் இவ்வளவு விட்டும் அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லா என்ன முஸ்லீம்கள்லாம் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே சேர்த்து வராங்க, அவங்களெல்லாம் பறக்கிறதுக்காக அவங்களுடைய பேரெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய பேர் அந்த அவங்களோட பேர் இவங்களுடைய பேரெல்லாம் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. அது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய அவனுக்கு கூட எத்தனை இதுகள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அது எத்தனையோ சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு நிலைமையை பெற்றவர்களாக அவர் வாழ்ந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் அலா இன்னும் அவுளியாவதாய் லா ஹோபன் அலையும் வலாமியாசனும் அல்லது இன்னும் அவனும் அவங்களும் எந்த விதமான பயமோ சங்கரமோ எதுவுமே அவுளியாக்க நாதாக்களும் கிடையாது. ஒடி என்று சொன்னாலே அல்லாவுக்கு சமீபமானவர்கள் நேசமானவர்கள், அதில் பன்மை தான் அவுளியான்னு சொல்வது ஒடி. இந்த நிலையில் அவங்களுக்கு அல்லதீன ஆமரும் காணும் எத்தப்பன் அவுளியாக்கண்ட யார், அவர் ஈமான் கொண்டவர்கள் தக்குவா உடையவர்கள், தக்குவான்னு சொல்ல சாதாரண தக்குவா இல்லை, உள்ளா உள்ளபடி உள்ள தக்குவா, அப்படி எதற்கும் அஞ்சாத முறையில் எதற்கும் பயப்படாத முறையில் வாழக்கூடியவர்கள் தான் அந்த அவுளியாக்கள் நாதாக்கள் மகான்கள். சில வீக்கிரஸ் தான் நமக்கு பயம் இருக்கும், அவன் என்ன சொல்லிடுவானோ இவனும் இதுங்கணும் அது இதுன்னு பயப்பட வேண்டிய கட்டை இருக்குது. மன் ஹாஃபதா ஹாஃபுள்ள செய், அதுதான் யார் பயந்து வாழ்ந்தாங்களோ தக்குவா உடைய வாழ்ந்தால் எதற்கு யாருக்கு எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் பயப்பட தேவையில்லை. இது மற்றதெல்லாம் இவங்களுக்கு பயப்படும், சிங்கமோ புடியோ கரடியோ அதை இதை எல்லாமே இவங்களுக்கு பயப்படும். ஏன் இவங்களுக்கு பயம் இல்லையே, பயம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது பயப்படும், அது வழிபட்டு நடக்கும். இவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தால் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடக்கும்போது அந்த உலகமே எல்லாம் இவனுக்கு வழிபட்டு நடக்கும். அத்தகைய நிலை பெற்றவர்கள் தான் அவுளியாக்கள் நாதாக்கள் மகான்கள். அந்த நிலையை நமக்கு கிடைப்பதற்காக வேண்டித்தான் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய நமது
அல் ஆரிஃபு பில்லா ஜெனில் முஹீதீன் ஹஜரத் சல்லம் அல்லா தாலாத் மதல்லா அலி கபர் அல்லா ஹயாத் அவர்கள். ஏன்னா இந்த குத்துபியா மன்சில் என்பதாக ஆரம்பித்த நோக்கமே அதுதான். இந்த குத்துபியா மன்சில் எல்லா அவுளியாக்கன் ஆதாக்களுடைய இதுகள்லாம் இங்கே சொல்லப்படுகின்றது, பேசப்படுகின்றது, அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம விலாயித்து வெறப்பட வேண்டும், குத்துபுமார்களாக வெளியே வேண்டும். குத்துப இந்தமாதிரி குத்துபுல் ஹாதிமி குலாமின்னு தான் குத்துபுநாயகம் சொல்லியிருக்கிறாங்க. குத்துபுநாயகம் யார்? குத்துபுநாயகம் சொல்லியிருக்கிறது என்ன? இந்த குத்துபுமார்கள்லாம் என்னுடைய ஹாதிம்கள், என்னுடைய குலாம் என்று தான். அப்போ யார் ஹாதிமாக இருக்கக்கூடிய முறையில் நாம் ஆகிட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காக வேண்டித்தான், இங்கிருந்து குத்துமார்களாகவே வெளியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் குஸ்பியா மன்சில் என்ற பேர் அழகான பேரை அவங்க வைத்திருக்கிறாங்க. எல்லா வல்ல அல்லாஹ் சுபஹானவத்தால நம் அனைவருக்கும் இந்த நாதாக்குடைய பொருட்டினாலும் தெக்காசாய் ஒளிந்தான் அங்கது இல்லாத்தாராவுடைய பொருட்டினாலும் ஏனைய நாதாக்கள் மகான்குடைய பொருட்டினாலும் நம்முடைய ஆயுதம் இல்லமாக்கி வைப்பானாக, நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக, நல்ல ஆரோக்கியத்தை தருவானாக, நம்முடைய பிழைகள் எல்லாம் மன்னித்தருவானாக, நம்முடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் சுபஹானவத்தால மன்னித்து அருள் பெறுவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழிப்பிலே பார்க்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை எங்களுடைய மரணமாவது முன்னாலே அல்லாஹ் சுபஹானவத்தால நிறைவேற்றி தருவானாக. நாம் மரணம் ஆகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு ஒதுவோடு நாம் மரணமா ஞாபகத்தோடு முடியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானவத்தால அந்த முஸ்லிம் ஹாத்மாவை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஈரோட நெருப்பு பெரும் பாக்கியங்கள் அனைத்தையும் முழுமையாகவும் வெற்றிகரமாகவும் சம்பூர்ணமாகவும் அல்லாஹ் சுபஹானவத்தால இந்த நாதாக்குடைய பொருட்டினால் நிறைவேற்றி தந்தருவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.